வெல்கம் டு த ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. சினிமா பிரபுகளை பற்றின அப்டேட்டடான விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தினமும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரோட மோதிராரா நம்ம தளபதி. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களோட ஃபிலிம்ஸை ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் விநியோகஸ்தர்களாக அதை தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரெண்டு படத்தோட வசூல் ரீதியாக வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. பட் இருந்தாலும் ஒரே நாளில் ரெண்டு பெரிய ஹீரோக்களோட படம் ரிலீஸ் ஆனால் அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் வெளியான படம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசமும் பேட்டை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பிலையோ நம்ம தலையோட நடிப்பிலையோ வெளியான இந்த திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸுக்கு காத்திருந்தது. அதே மாதிரி ரிலீஸ் ஆன நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களும் பயங்கர வசூல் ரீதியாக வெற்றி படமாகவும் அமைஞ்சிருந்தது. தமிழகத்தில் விசுவாசம் திரைப்படமும் வெளிநாடுகளில் பேட்டு திரைப்படமும் அதிக வசூலை ஈட்டி தந்திருந்தது. இப்போது சூப்பர் ஸ்டாரோட நம்ம தளபதி மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வெளியாகிருக்கு. இது எந்த படமாக இருக்கும்னு நீங்களாம் கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அது என்ன படம்ன்றது நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அட்லி டைரக்ஷனில் தளபதி 63 திரைப்படத்தில் நம்ம விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால படக்குழுவினர் விறுவிறுப்பாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி 64 திரைப்படம் மாநகரம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணின லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் உருவாக இருக்கு. இந்த படத்தை கூடிய சீக்கிரமே எடுத்து முடிச்சுட்டு அண்ட் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழுவினர் வந்து தயாராக போகிறதா சொல்கிறாங்க. பொங்கல் அன்னைக்கு தான் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சுக்கிட்டு இருக்க தர்பார் திரைப்படம் வெளியாகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தர்பார் திரைப்படமும் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிக்கிற திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த திரைப்படம் அதிக வசூலை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ராகவா லாரன்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க கியாரா அத்வானி. தமிழில் ராகவா லாரன்ஸோட டைரக்ஷன் அண்ட் நடிப்பில் வெளியாகி வெற்றி படமாக அமைஞ்சது காஞ்சனா. இந்த திரைப்படத்தை பாலிவுட்டில் இப்போது ராகவா லாரன்ஸ் தான் ரீமேக் பண்ணி டைரக்ட் பண்ணுறாரு. லக்ஷ்மி பாம் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தோட டைட்டில். அக்ஷய்குமார் ராகவா லாரன்ஸோட கதாபாத்திரத்தில் நடிக்க கியாரா அத்வானி முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த படத்தினால ராகவா லாரன்ஸுக்கு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது. அதை இப்போ சுமூகமாக முடித்து மறுபடியும் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ராகவா லாரன்ஸ். ஸோ ரெண்டாம் கட்ட படப்பிடிப்பில் கலந்துகிறதுக்காக கியாரா அத்வானியும் இப்போ ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவர் திரும்பவும் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுவாருன்னு நான் நம்பியிருந்தேன். அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் இப்போ சுமூகமான முடிவு எடுத்திருக்காரு. ஸோ படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக ஆவலோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த திரைப்படம் பாலிவுட்லேயும் வெற்றி படமாக அமையும். ஏன்னா ஏற்கனவே தமிழில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. நிச்சயமாக பாலிவுட்லேயும் இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்புகளும் அதிக வரவேற்புகளும் கிடைக்கிறதா நம்புறாங்களாம் கியாரா அத்வானி. இவங்க தொடர்ந்து அடுத்தபடியாக பாலிவுட் திரைப்படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லையும் கியாரா அத்வானி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாரா சிம்பு. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்பில் நம்ம சிம்பு ஒரு திரைப்படம் நடிக்கிறதா இருந்தது, மாநாடு அப்படிங்கிற டைட்டில். படத்தோட ஷூட்டிங்கை இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்கிறதாகவும் அதே நேரத்தில் மலேசியாவில் தான் படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் நடிகர் சிம்பு இப்போது வேறு ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கார். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவோட தயாரிப்பில் சிம்பு அண்ட் கௌதம் கார்த்திக் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிக்கிற ஒரு ஆக்ஷன் திரைப்படத்துக்கான பூஜை சமீபத்தில் நடந்திருக்கு. இப்போ படத்தோட ஷூட்டிங்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் உருவாகிற திரைப்படத்தில் சிம்பு நடிப்பாரா மாட்டாரா, இல்லை இந்த மாதிரி கால் ஷீட் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரியான குவெஸ்டின் மார்க்லாம் எழுந்திருக்கு. இதுக்கு தயாரிப்பாளர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கான். ஸோ தயாரிப்பாளர்கள் இப்போ கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட மாநாடு திரைப்படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதை சிம்பு எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் எது இருந்தாலும் வெங்கட் பிரபு படமாக இருந்தாலும் சரி, ஞானவேல் ராஜாவோட தயாரிப்பில் உருவாகிற படமாக இருந்தாலும் சரி, எது முன்னலை வந்தாலும் அது சிம்பு ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பு மக்கள். சூரியனுக்கு முத்தமிடுறாங்களா நயன்தாரா. நயன்தாராவோட நடிப்பில் கொலையுதிர் காலம் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அடுத்தபடியாக இவங்க தர்பார் திரைப்படத்திலையும் விஜய் 63 திரைப்படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கில் ஜைரா நரசிம்ம ரெட்டி திரைப்படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நயன்தாராவோட கால் ஷீட்டும் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இவங்க தன்னோட காதலரான விக்னேஷ் சிவனோட ஃபாரின் ட்ரிப்புக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இதே மாதிரி தான் ஃபாரினில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகுது. ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நயன்தாரா கரெக்டாக சூரியனை பார்த்து முத்தமிடுற மாதிரியான புகைப்படம் தான் அது. ஸோ இந்த போட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது.
ஒரு தந்தையா மகனுக்கு நான் இதை தான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி. தந்தையர் தினத்தை முன்னிட்டு நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் வழக்கமாக விஜய் சேதுபதிக்கு சொல்கிற கருத்துக்களும் இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாதர்ஸ் டேவை முன்னிட்டு விஜய் சேதுபதி கிட்ட நீங்கள் எப்படிப்பட்ட ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் பதிலையும் சொல்லியிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ், சங்க தமிழன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட மகள் ஒரு காட்சியில் நடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சிந்துபாத் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியோட சேர்ந்து அவங்க மகனான சூர்யாவும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் சூர்யா நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத டைரக்டர் என்கிட்ட சொன்னதுமே எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதே நேரத்தில் படத்தில் நடிக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இருந்ததுனால தாராளமாக நடி அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன். ஆஸ் அ ஃபாதராக நான் என்றைக்குமே என் பசங்களை இதுதான் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது கிடையாது. எல்லாமே அவங்களவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அது படிப்பானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, வேறு எந்த சுச்சுவேஷனாலும் இருந்தாலும் சரி, ஒரு தந்தையா பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யற ஒரு நல்ல விஷயம்னா அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இருக்கிறது மட்டும்தான். இந்த வாக்கியங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சில பேரோட ஏக்கங்களும் இருக்கு. என்னோட இன்னொரு முகம் இதுதான் சொல்லியிருக்காங்க நித்யா மேனன். ஓ காதல் கண்மணி, மெர்சல் உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்தவங்க நித்யா மேனன். கடைசியாக இவங்க தமிழில் நடித்த திரைப்படமும் மெர்சல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா இப்போ ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நித்யா மேனன் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையும் கூட. அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது வழக்கம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு மாடல் புகைப்படமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இந்த புகைப்படம் ஒரு வித்தியாசமான லைட்டிங்லையும் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு முகம் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனையும் போட்டு நித்யா மேனன் இந்த புகைப்படத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய லைக்ஸும் சரி, ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே குவிஞ்சிட்டு வருது. நித்யா மேனன் அடுத்தபடியாக மலையாளம் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி படங்களில் நடிக்கிறதுக்காக ஆயத்தமாகியிருக்காங்க. நிறைய கதைகளையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் இவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பொருந்தது அப்படிங்கறத படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். விஜய் ஆண்டனிக்காக இயக்குனர் பிளஸ் திரைக்கதை, அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளராகவும் ஆகிறாராம் விஜய் மில்டன். கொலைகாரன் படத்தை தொடர்ந்து விஜய் மில்டனோட டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி கொலைகாரன் படத்தை தயாரித்த அதே தயாரிப்பு நிறுவனத்தோட ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. யங் ஹீரோ ஒருத்தரும் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கதாநாயகிகள் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தேர்வுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. படத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த படத்துக்காக திரைக்கதையை எழுதியிருக்கிறது விஜய் மில்டன் தான். அதே மாதிரி படத்தையும் அவரே டைரக்ட் பண்ண இருக்காரு. அதையும் தாண்டி படத்துக்கு ஒளிப்பதிவாளர் ஒர்க்கையும் அவரே தான் பண்ண போறாராம். ஸோ இதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்கு. படத்துக்கு யார் மியூசிக் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலையும் கூடிய சீக்கிரம் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க த்ரில்லர் பேசிஸ்ல தான் படம் உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு இந்த திரைப்படமும் கண்டிப்பா ஒரு முக்கியமான வசூல் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் அமையுன்றதுல முழு நம்பிக்கையோட இருக்காராம் விஜய் மில்டன். பாகுபலி நடிகரோட ஜோடியாக இருக்காங்க சாய் பல்லவி. மாரி 2 படத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக சாய் பல்லவியோட நடிப்பில் NGK திரைப்படம் வெளியாகி இருந்தது. இப்போ தெலுங்கு மலையாள திரைப்படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு ரொம்பவே பிஸியாக இருக்காங்க சாய் பல்லவி. தெலுங்கில் பாகுபலி படத்தில் நடித்த ஒருத்தரோட தான் இப்போ சேர்ந்து அடுத்த படத்தில் நடிக்கிறாங்க. பாகுபலி திரைப்படத்தில் வில்லனாக நடித்தவர் ராணா டகுபதி. இவர் கதாநாயகனாக நடிக்கிற ஒரு திரைப்படத்தில் தான் சாய் பல்லவி இப்போ கதாநாயகியாக நடிக்கிறாங்க. 1992 வருஷத்தில் நடந்தக்கூடிய ஒரு விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த படமும் உருவாகுதான். இந்த கதையில் சாய் பல்லவி ஏழை விவசாயி ஒருத்தரோட மகள் கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே நக்சலைட்டாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் இப்போ ஒரு விவசாயியோட மகளாக நடிக்க போகிறாங்க சாய் பல்லவி அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ ராணா டகுபதிக்கோ சாய் பல்லவிக்கோ பொருத்தம் எப்படி இருக்குன்றத படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம்.
சர்வதேச திரைப்பட விழாவுக்கு தேர்வாகியிருக்கு ஜிவி பிரகாஷோட திரைப்படம். ஏ ஆர் ரஹ்மானோட இசையில ஜிவி பிரகாஷோட நடிப்புல உருவாகியிருந்த திரைப்படம் சர்வம் தாளமயம். ராஜீவ் மேனனோட டைரக்ஷன்ல இந்த திரைப்படம் உருவாகியிருந்தது. படம் முழுக்க முழுக்க இசைய சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லணும். ஸோ முதல் முறையா ஜிவி பிரகாஷோட திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவுக்கு தேர்வாகியிருக்கு. ஷாங்காயில நடக்கக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த திரைப்படத்தை திரையிடுறதுக்கான தேர்வு நடந்திருக்கு. ஏற்கனவே இதே சர்வதேச திரைப்பட விழாவில் கீர்த்தி சுரேஷ், சமந்தா, துல்கர் சல்மான் இவங்க எல்லாரோட நடிப்புல உருவாகியிருந்த நடிகர் திலகம் திரைப்படமும் திரையிட்டும் காட்ட போறாங்க. அதே சர்வதேச திரைப்பட விழாவில் இப்ப ஜிவி பிரகாஷோட சர்வம் தாளமயம் திரைப்படமும் தேர்வாகி இருக்கு. இந்த விஷயத்தை ஜிவி பிரகாஷ் அவர் ட்விட்டர் பேஜ்ல அறிவிச்சிருக்கார். இதனால ரசிகர்கள் நிறைய பேர் ஜிவி பிரகாஷ்க்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு மோகன் ராஜா. தளபதி 63 தொடர்ந்து மோகன் ராஜாவோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதுக்கான கதையும் கேட்டு விஜய் ஓகேவும் பண்ணியிருந்தாரு. ஆனா மோகன் ராஜா படத்தை டைரக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆக்கியிருக்காரு. இதுக்கான காரணம், விஜய் 63 திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதுனால மோகன் ராஜா தனி ஒருவன் படத்தோட பார்ட் 2ல பிஸி ஆயிட்டாரு. ஸோ இந்த படத்தை எப்படியாவது டைரக்ட் பண்ணி முடிக்கணும், ஜெயம் ரவியோட கோமாளி திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படிங்கிற முடிவுல இருந்ததுனால ஸோ விஜயோட படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காராம். ஆனால் தளபதியோ பார்த்தீங்கன்னா மோகன் ராஜாவுக்கு அடிக்கடி கால் பண்ணி கதை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, ஸோ எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டுட்டே தான் இருப்பாராம். ஸோ கண்டிப்பாக இந்த காலதாமதம் ஆனதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு பொறுப்பேற்றிருக்காரு மோகன் ராஜா. தனி ஒருவன் படத்தை எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக விஜயோட அடுத்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலதாமதம் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள்கிட்ட மன்னிப்பையும் கேட்டிருக்காரு. பரிசு கொடுத்ததுக்கு நன்றி அத்தான்னு சொல்லியிருக்காங்க சுஜா வருணி. திரையுலகத்துல தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தவங்க சுஜா வருணி. ஆனா இவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் ஓவியா ரைசா மாதிரி அதிகமா ஃபேம் ஆனவங்கனே சொல்லணும். சுஜா வருணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் சிவாஜியோட பேரனை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 8 மாத கர்ப்பிணியா இருக்கவங்களுக்கு சீமந்த ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு. சீமந்த ஃபங்க்ஷன் அப்ப எடுத்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிஃப்டை கொடுத்த அத்தானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனையும் போட்டு புகைப்படத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. சுஜா வருணிக்கு அழகான குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. சர்ச்சையில சிக்கி அதிகமா ட்ரெண்ட் ஆகியிருக்கு நாகார்ஜுனா படத்தோட டீசர். தமிழ்ல ரட்சகன் திரைப்படத்துல நடிச்சவர் நாகார்ஜுனா. அதுக்கு அடுத்தபடியா கார்த்தியோட தோழா அப்படிங்கிற திரைப்படத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து இவர் தெலுங்குல மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தெலுங்குல நிறைய பேருக்கு ஃபேவரட்டான நாகார்ஜுனா இத்தனை வயசு அகர்ந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் ஹீரோவா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட நடிப்புல இப்போ ரிலீஸுக்கு தயாராகி இருக்க திரைப்படம் மன்மதுடு 2 அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல ராகுல் பிரீத் சிங்கோ அதே நேரத்துல இன்னொரு ஒரு ஹீரோயினும் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் சமீபத்துல வெளியாகி இருந்தது. இந்த டீசர்ல நாகார்ஜுனா லிப்லாக் காட்சியில நடிச்சிருக்கிற மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த டீசர்ல இந்த மாதிரியான காட்சி இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்களையும் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இவர் லிப்லாக் பண்றது ராகுல் பிரீத் சிங்கா இல்ல அனதர் ஹீரோயினா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கும் நிறைய பேருக்கு கிளம்பி இருக்கு. நிறைய பேர் அது ராகுல் பிரீத் சிங் தான் சொல்ல, இன்னொரு பேர் இல்ல இல்ல அது ராகுல் இல்ல வேற யாராவது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்களையும் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரால சர்ச்சையா பேசப்பட்ட இந்த டீசர் இப்ப ட்ரெண்டிங்ல அதிகமாகவே ஷேர் ஆகுது. தனுஷுக்கு ஜோடி ஆகுறாங்களா மெஹ்ரீன். விஜய் தேவாரம் கொண்டா நடிச்சிருந்த நோட்டா திரைப்படத்துல நடிச்சவங்க தான் மெஹ்ரீன். அந்த திரைப்படத்துல மெஹ்ரீன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கருத்தும் இருந்தது. ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா முழுக்க முழுக்க காட்சிகள் அதிகமா வந்தது என்னவோ விஜய் தேவாரம் கொண்டாதான். இப்போ மெஹ்ரீன் தனுஷுக்கு ஜோடியா ஒரு திரைப்படத்துல நடிக்க இருக்காங்க. கொடி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணின செந்தில்குமார் இப்போ தனுஷை வச்சு ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுல தனுஷ் 2 கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. ஒரு தனுஷுக்கு ஸ்னேகா ஜோடி ஆகுறாங்க, இன்னொரு தனுஷ் கதாபாத்திரத்துக்கு மெஹ்ரீன் இப்ப கதாநாயகியா கமிட் ஆகி இருக்காங்களா. விஜய் தேவரா கொண்டா படத்துல நடிச்சே மெஹ்ரீனுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, தனுஷ் அவர் நடிக்கிற படத்துல அவரோட கதாபாத்திரமாவே மாறிடுவார். சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த திரைப்படத்துல மெஹ்ரீன் எந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பை காட்டி ரசிகர்களை இம்ப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
பிரம்மாண்டமா ஷோரூமோட அண்ணாச்சு படத்துல நடிக்க போறாராம். எல்லா தொலைக்காட்சிகளையும் அதிகமா விளம்பரத்துல இடம்பெறக்கூடியது என்னவோ பிரம்மாண்டமாய் கடை தான். சோ இந்த பிரம்மாண்டமாய் கடையோட ஓனரான சரவணன் அண்ணாச்சு திரைப்படத்துல நடிக்க போறதா சொல்றாங்க. ஏற்கனவே விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட இவர் சேர்ந்து நடனமோ ஆடிருந்தாரு. இது நிறைய கிண்டலுக்கு ஆளாகி இருந்தாலும் நிறைய பேர் இதை இம்ப்ரெஸ் ஆகவும் நினைச்சிருந்தாங்க. அதே நேரத்துல இப்போ அண்ணாச்சு ஒரு திரைப்படத்துல நடிக்க போறதா சொல்றாங்க. அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு சமூக கருத்தை மையமா வைக்கிற திரைப்படமா தான் இருக்கணும்னு கண்டிஷனை போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பொருட்கோடி செலவுல தான் திரைப்படத்தை தயாரிக்கவும் போறாங்களா. ஒருவேளை இந்த தயாரிப்பு அவரோட ஓன் தயாரிப்பா கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களும் இப்ப இருக்கா. அதே நேரத்துல அண்ணாச்சி இந்த மாதிரி சமூக கருத்தை நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்ச ரசிகர்கள் நிறைய பேர் இப்ப அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. போன் விளம்பரத்துக்காக கவர்ச்சியா நடிச்சிருக்காங்களாம் காஜல் அகர்வால். பிரபல நடிகையா இருக்க காஜல் அகர்வால் படங்கள்ல நடிக்கிறதுல பிஸியா இருக்காங்க. பாரிஸ் பாரிஸ் திரைப்படம் இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகி இருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்துல கமல்ஹாசனுக்கு ஜோடியா நடிக்கவும் இருக்காங்க. அடுத்தபடியா சர்வானந்த்க்கு ஜோடியா தெலுங்குல ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க காஜல் அகர்வால். இப்ப ரீசெண்டா ஒரு மொபைல் போனோட ஆடுல இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த மொபைல் போன்ல ரொம்பவே கிளாமரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு ஆடு கூட இவ்வளவு கிளாமரா நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் காஜல் அகர்வால் விளம்பர நடிகைகளில் ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து படங்களானாலும் சரி விளம்பரமானாலும் சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்க ரசிகர்களோட கருத்து. ரத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா சந்தீப் கிஷன். பிரபல நடிகர் சந்தீப் கிஷன் இவரோட நடிப்புல நரகாசுரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கு. தெலுங்குல பிரபல நடிகரான சந்தீப் கிஷன் ஒரு படத்துல இப்போ பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா அவரோட கண்ணுக்கு கீழே காயம் பட்டிருக்கு. இதனால ரத்தமும் அதிகமாகவே கொட்டியிருக்கு. முதலுதவி செஞ்சு அவரை மருத்துவமனையில இப்போ சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இந்த விபத்துக்கு காரணம் ஸ்டண்ட் மாஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் எந்த சம்பந்தமோ இல்லைன்னு சொல்லி சந்தீப் கிஷனே சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அதே இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டண்ட் ஆளுக்கும் பலத்த அடியும் பட்டிருந்துச்சான். சோ இதனால படக்குழுவினர் இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சந்தீப் கிஷனோட ரசிகர்கள் அவர் சீக்கிரமா குணமடைய வேண்டுதலும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. சாதனை படைச்சிருக்கு கேம் ஓவர் திரைப்படத்தோட வசூல். டாப்ஸி தமிழ்ல ஆடுகளம் திரைப்படத்தில் அறிமுகமானாலும் அதுக்கு அடுத்தபடியா பாலிவுட்ல தான் கொடிக்கட்டி பறந்தாங்க. பாலிவுட்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த டாப்ஸி கேம் ஓவர் திரைப்படத்து மூலமா தமிழுக்கு ரீஎன்ட்ரியோ ஆகியிருந்தாங்க. இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு அண்ட் பாலிவுட் மூணு மொழிகள்லையும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. கேம் ஓவர் திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே பல லட்சம் ரூபாய் வசூலையும் கொடுத்திருந்தது. அண்ட் ரெண்டாவது நாள்ல அதை விட பல லட்சம் ரூபாய் வசூல் இப்போ கிடைச்சிருக்கா. ரிலீஸ் ஆன ரெண்டே நாள்ல ஒரு ஹீரோயினை மையமா வச்சு எடுத்திருந்த திரைப்படம் இவ்வளவு வசூல் கொடுத்திருக்குன்னா கண்டிப்பா அது தாப்ஸிக்கு தான் அந்த பெருமை போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. கேம் ஓவர் திரைப்படம் ஒரு த்ரில்லர் பேசிஸ்ல உருவாகி இருக்க திரைப்படம். தொடர்ந்து திரையரங்குகள்ல இப்பவும் ஹவுஸ்ஃபுல்ல தான் ஓடிட்டு இருக்கு. குத்தாட்டம் போட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்களா ஜான்வி கபூர். பிரபல நடிகை ஸ்ரீதேவியோட முதல் மகள் ஜான்வி கபூர் தடக் அப்படிங்கிற திரைப்படத்து மூலயமா அறிமுகமாகி வெற்றியும் கண்டவங்க. இப்போ அடுத்தபடியா இன்னும் பிரபல இயக்குநர்களோட திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. ஜான்வி கபூரோட இரண்டாவது திரைப்படம் என்னவா இருக்கும், எந்த மாதிரியான கதையா இருக்கும், யாரோட டைரக்ஷன்ல இருக்கும்னு ரசிகர்களோ ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க பாலிவுட் சைட்ல. இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜான்வி கபூருக்கு இப்போ ஃபாலோவர்ஸோ ரசிகர்களோ அதிகமாகிட்டு இருக்காங்கனே சொல்லணும். சோசியல் மீடியாவில் அடிக்கடி இவங்களும் தன்னோட புகைப்படங்களை வெளியிடுறது வீடியோக்களை வெளியிடுறதுன்னு இப்படி நிறைய விஷயங்களை ரசிகர்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இதே மாதிரி தான் ஒரு பார்ட்டியில் இவங்க ஆடின குத்தாட்டம் போட்ட ஒரு வீடியோ ஒன்று இப்போ வெளியாகி அதிகமாக சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஜான்வி கபூரா இது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் இப்போ கேள்வியை கேட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு நிறைய வியூவர்ஸும் கிடைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் இதே மாதிரி அப்டேட்டடான தகவல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஃபிலிமியோ சொல்றதா ட்ரெண்டு நிகழ்ச்சிக்குள்ளவே இல்லை. டில் தி நெக்ஸ்ட் பை பை, சீ யூ ஃப்ரம் அஞ்சலி.